Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிராமர் பார்ட். அதில் டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபோர் டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இன் அவர் இங்கிலீஷ் கிராமர். யா என்னென்ன அப்படின்னு சொன்னால், அசர்ட்டிவ் ஆர் ஸ்டேட்மெண்ட் ஆர் டிக்ளரேட்டிவ். அதாவது ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை எக்ஸ்பிளைன் பண்ண சென்டென்ஸ் வந்துட்டு அசர்ட்டிவ் ஆர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ செகண்ட் ஒன் இன்டராகேட்டிவ். நம்ம ஒரு க்வெஸ்சன் கேட்குறோம் அப்படின்னா அதை இன்ட்ராகேட்டிவ் டைப் ஆஃப் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, விச் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட், உனக்கு என்ன ஃபுட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்வெஸ்சன் கேட்குறது. டூ யூ லைக் சாக்லேட்ஸ், உனக்கு சாக்லேட்ஸ் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன் கேட்குறது, இதெல்லாம் வந்துட்டு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தேர்ட் ஒன் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா, நம்ம ஒன்று ஒரு ஒர்க்கை செய்யுங்க செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறது, கமாண்ட் பண்ணுறது, ரிக்வஸ்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி இருக்கிற சென்டென்ஸ் வந்துட்டு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அண்ட் த ஃபோர்த் ஒன் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். நம்மளோட சடன் ஃபீலிங்கை எக்ஸ்போஸ் பண்ணுற வேர்ட்ஸ். அதாவது சடனாக நம்ம ஹாப்பியாக இருந்தாலும் சரி, சேடாக இருந்தாலும் சரி, அதை எக்ஸ்போஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சென்டென்ஸை வந்துட்டு எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்னு சொல்லுவோம். லெட் சி சீ த ஃபோர் ஃபார்ம்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இன் எ டீடைல்டு மேனர். ஃபர்ஸ்ட் ஒன், அசர்ட்டிவ் ஆர் ஸ்டேட்மெண்ட் ஆர் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்னா எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபோர் டைப்ஸில் ஃபர்ஸ்ட் டைப் இது. அதில் ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம வெளியில் இருக்கிறவங்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது அசர்ட்டிவ் ஆர் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு, ஐ ஆம் கோயிங் டு மை நேட்டிவ் பிளேஸ். மை பிரதர் ஒர்க்ஸ் ஆஸ் அ டாக்டர் இன் யூஎஸ்ஏ. நான் என்னோடய நேட்டிவ் பிளேஸ் போயிட்டுருக்கேன்னு ஒரு இன்ஃபர்மேஷன். என்னோடய பிரதர் டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி இருக்கிற டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் வந்து அசர்ட்டிவ் ஆர் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை மாஸ்டர் டிகிரி ஆன் த ஃபேமஸ் காலேஜ். சச்சின் பிளேஸ் கிரிக்கெட் இன் எ ஒண்டர்ஃபுல் மேனர். இந்த சச்சின் நல்லா விளையாடுவார், நீங்கள் தான் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் மாஸ்டர் டிகிரி ஒரு ஃபேமஸ் காலேஜில் முடிச்சிருக்கிறேன். இதெல்லாம் வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிற சென்டென்ஸ். ஸோ இட்ஸ் கால்டு அசர்ட்டிவ் ஆர் ஸ்டேட்மெண்ட். அண்ட் த செகண்ட் ஒன் இன்ட்ராகேட்டிவ். இன்ட்ராகேட்டிவ்னா நம்ம க்வெஸ்சன் கேட்குறதுன்னு தெரியும். தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் இருக்குது. ஒன்று வந்து WH டைப், இன்னொன்று வந்து எஸ் ஆர் நோ டைப். நம்ம கேட்குற க்வெஸ்சனுக்கு ஆன்சர் வந்து வெளியிலிருந்து நம்ம எடுத்து சொன்னோன்னா அது WH க்வெஸ்சின். அந்த ஆன்சருக்கு ஒன்று எஸ் இல்லைனா நோ, இந்த ரெண்டு ஆன்சர் மட்டும் சொன்னோன்னா இது எஸ் ஆர் நோ டைப் க்வெஸ்சின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் வந்து WH டைப் பார்க்கலாம். அதாவது க்வெஸ்சின் வேர்ட்ஸ் ஹூ, வாட், வேர், வென், வை, ஹவ், விச், ஹூஸ், ஹூம், இதெல்லாம் வச்சு நம்ம க்வெஸ்சன் ஃப்ரேம் பண்ணோன்னா அது WH டைப். ஹூனா யார், வாட்னா என்ன, வேர்னா எங்கே, வென் எப்பொழுது, வை ஏன், ஹவ் எப்படி எத்தனை, விச் எந்த, ஹூஸ் யாருடைய, ஹூம் யாருக்கு யாருக்காக அப்படிங்கிறதுல க்வெஸ்சன் ஃபார்ம் பண்ணியிருப்போம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா, வாட் ஆர் யூ டூயிங், வேர் ஆர் யூ கோயிங், ஹவ் இஸ் யுவர் ஒர்க்ஸ் கோயிங் ஆன், வென் வில் யூ ரிட்டர்ன், ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்டு, இந்த மாதிரி இருக்குது. அதாவது இதுக்கு ஆன்சர் நம்ம வந்து வெளியிலிருந்தே எடுக்க முடியும். வாட் ஆர் யூ டூயிங்னா ஐ ஆம் ஸ்பீக்கிங், ஐ ஆம் ஸ்பீக்கிங். வேர் ஆர் யூ கோயிங்னா ஐ ஆம் கோயிங் டு மை நேட்டிவ் பிளேஸ். இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்க்கு உண்டான ஆன்சர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த சென்டென்ஸ்லேருந்து எடுத்தோன்னா இட்ஸ் கால்டு WH டைப் ஆஃப் க்வெஸ்டின். அந்த நெக்ஸ்ட் ஒன் எஸ் ஆர் நோ டைப் க்வெஸ்டின்ஸு. இதில் நம்ம கேட்குற க்வெஸ்டினுக்கு ஒன்று அவங்க வந்து எஸ்னு சொல்லணும் இல்லைனா நோனு சொல்லணும். தட்ஸ் வேர் இஸ் நோ ஆப்ஷன், வேறு எதுவுமே ஆட் பண்ண முடியாது. அது வந்து எஸ் ஆர் நோ டைப் க்வெஸ்டின். அதில் எப்படி க்வெஸ்டின் வேர்டுங்கிறது இம்பார்ட்டனோ அதே மாதிரி இங்கே ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அதாவது ஆம் இஸ் ஆர், வாஸ், வேர், பீயிங், பீன், பி, ஹேவிங், ஹாவ், ஹேஸ், ஹேட், டூ, டஸ், டிட், கேன், குட், ஷால், ஷுட், வில், வுட், மே, மைட், மஸ்ட், இதெல்லாமே சேர்ந்து அதாவது 23 ஹெல்பிங் வேர்ப்ஸ் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து நம்ம க்வெஸ்சன் ஃபார்ம் பண்ணோம், அதெல்லாம் வச்சு ஃபார்ம் பண்ணோம்னா அது வந்து எஸ் ஆர் நோ டைப் க்வெஸ்சன்ஸு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஆர் யூ ஃப்ரீ, நீங்கள் ஃப்ரீயா, டூ யூ லைக் இட், உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா, கேன் யூ டெவலப் யுவர் ஸ்கில், நீங்கள் உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டீங்களா, வில் யூ அலோவ் மீ, நீங்கள் நான் அலோவ் பண்ணுவீங்களா, ஹாவ் யூ டன் திஸ் ஃபார் மீ, இது எனக்காக செஞ்சு கொடுப்பீங்களா, இதில் ஒன்று அவங்க எஸ்ன்னு சொல்லணும் இல்லைனா நோனு சொல்லணும். தேர் இஸ் நோ ஆப்ஷன் டு ஆட் அனதர் வேர்ட்ஸ் இன் திஸ் சென்டென்ஸ். அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், எஸ் ஆர் நோ டைப் க்வெஸ்சன் சொல்லுவோம். தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ். அதை பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் முடிஞ்சது. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இருக்கிறது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். நம்மளை ஒரு விஷயத்தை செய்ய சொல்கிறது, அதாவது ரிக்வஸ்டாவோ இல்லை ஆர்டராகவோ இல்லை கமாண்ட் பண்ணியோ நம்மளை செய்யன்னு சொல்கிறது, அண்ட் ஆல்சோ வேண்டாம்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்துட்டு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, டோன்ட் டூ திஸ் அகெயின், ப்ளீஸ் ஹெல்ப் மீ டு கிராஸ் த ரோடு,
Write fast and finish your work. Switch off your mobiles. Keep silent in the classroom. Have courage. இது மோஸ்ட்லி இதில் என்ன வரும்னா ரிக்வஸ்ட் அப்படின்னா ப்ளீஸுங்கிற வேர்டு வரும். இதை செய்யாதீங்கன்னு சொல்கிற இடத்துல டோன்ட் அப்படின்னு சொல்லுவோம். மற்றபடிக்கு வேர்பு வந்து ஃபஸ்ட்டில் வரும். மோஸ்ட் ஆஃப் த வேர் சென்டென்ஸில் கமாண்ட் ஆர்டர் அந்த மாதிரி சென்டென்ஸில் கீப் இட் அப் அந்த மாதிரியெல்லாம் சொல்கிற இடத்துல வந்துட்டு வேர்ப் வந்து ஃபஸ்ட்டில் வரும். அந்த சென்டென்ஸோட ஃபஸ்ட்டில் வரும். இட்ஸ் கால்டு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். அண்ட் த லாஸ்ட் ஒன் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். நம்ம சடன் ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்ணுறத எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்னு சொல்லுவோம். அது சேடாக இருந்தாலும் ஹாப்பியாக இருந்தாலும் நம்ம சடன் ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்ணுற வேர்ட்ஸ் இந்த சென்டென்ஸ். எக்ஸாம்பிளுக்கு வாட் அ பியூட்டிஃபுல் டே. இந்த டே எவ்வளோ அருமையாக இருக்குது. ஓ ஐ மிஸ் மை பர்ஸ். ஓ நான் என்னோடய பர்ஸை மிஸ் பண்ணிட்டேன். ஹவ் பியூட்டிஃபுல் த சிட்டி இஸ். இந்த சிட்டி எவ்வளோ அழகாக இருக்குது. வாட் அ கோஇன்ஸ்டன்ஸ் திஸ் இஸ். என்ன ஒரு கோஇன்ஸ்டன்ட், நம்ம ரெண்டு பேரும் ஒட்டுக்கா மீட் பண்ணிட்டோம். ஹொரே வி வின் த மேட்ச். ஹொரே வி வின் த மேட்ச். நம்ம இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிட்டோம். அலாஸ் வி மிஸ் அவர் லீடர். அச்சோ நம்ம மிஸ் நம்மளோட லீடர் நம்ம இழந்துட்டோம். அவர் இறந்துட்டாரு. லைக் வைஸ் Thank God I am in heaven. Thank God I am in heaven. These are the four types of